ஏசுஸ் கம்பெனியிலேருந்து லேப்டாப்ஸ் கேமிங் கன்சோல்ஸ் இதெல்லாம் தவிர அக்சசரிஸ் நிறையா லான்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் மவுஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு 649 ருபீஸ் ஒரு வயர்லெஸ் மவுஸ், வயர்லெஸ் ஆப்டிக்கல் மவுஸ். இதோடைய மாடல் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா WT300. ஸோ இந்த பதிவில் இந்த ஏசுஸினுடைய இந்த வயர்லெஸ் மவுஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். இதோடைய பாக்ஸ் பேக்கேஜிங் இப்படி தான் இருக்குது. ஸோ பாக்ஸுக்கு வெளியில் அந்த ப்ராடக்ட் எப்படி இருக்கும் அப்படிங்கிற ஒரு ஃபோட்டோ போட்டிருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா அந்த ப்ராடக்ட்னுடைய பல விவரங்கள் இருக்குது. ஸோ இதுக்கு கொஞ்சம் டாங்கிள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறாங்க. ஆம்பிடெக்ஸ்ட்ஸ், அதாவது லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் இரண்டுக்குமே யூஸ் பண்ணுற மாதிரி இதை டிசைன் பண்ணியிருக்காங்க. 16 மந்த் பேட்டரி லைஃப் வரும் அப்படிங்கிறாங்க. அட்ஜஸ்டபிள் டிபிஐ 1000 மற்றும் 1200. இதோடைய ஆப்டிக்கல் சென்சர் நல்லா பெர்ஃபெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோடைய விலை பார்த்தீங்கன்னா 649 ருபீஸ். ஸோ 649 ருபீஸுக்கு இதை நம்ம வாங்கலாமா வேணாமா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு இதை நம்ம அன்பாக்ஸ் பண்ணி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகே, ஸோ பாக்ஸ் பேக்கேஜிங் உள்ளுக்குள்ளே திறந்தோடனே இந்த மாதிரி ஒரு ரெப்யூட்டட் பிராண்ட்லேருந்தெல்லாம் வர்றப்போ பாக்ஸ் திறந்தோம் அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு புக்கு இருக்கும், கோனார் உரை மாதிரி ஒரு பெரிய ஒரு யூசர் மேனுவல் கொடுப்பாங்க, வாரண்டி கார்டு இதெல்லாம் இருக்கும். பட் இது வந்து ஏன் அப்படின்னா இது வந்து குளோபலாக வைக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட். ஸோ எல்லா கண்ட்ரியுடைய லீகல் ரெக்குயர்மெண்ட்ஸும் அவங்க ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக எல்லா விஷயங்களையும் இங்கே போட்டிருப்பாங்க. ஸோ அது தவிர ஒரு குவிக் ஸ்டார்ட் கைடும் இருக்குது. அப்புறம் இந்த பாக்ஸ் பேக்கேஜிங் பார்த்திங்க அப்படின்னா ஒரு வித்தியாசமான முறையில் பேக்கிங் பண்ணியிருக்காங்க. பார்த்தோம் அப்படின்னா உள்ளுக்குள்ள எதுவுமே கிடையாது, ரொம்ப சிம்பிள் தான். ஸோ இந்த மவுஸ் பார்க்குறதுக்கு நல்லா இருக்குது. கலர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா பிளாக் கலர் ஒரு மேட் ஃபினிஷிங்கில் இருக்குது. மேலே வந்து இந்த வீல் மட்டுமே உங்களுக்கு ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. ஸோ எனக்கு இந்த பிளாக் அண்ட் ரெட் காம்பினேஷன் எப்பவுமே பிடிக்கும். ஸோ பிடிச்ச மாதிரி இருக்குது, நல்ல ஒரு டிசைன் இருக்குது. ஆனால் இந்த டிசைன் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஆப்பிளினுடைய மேஜிக் மவுஸுடைய டிசைன் ஞாபகம் எனக்கு வருது. ஆனால் ஆப்பிளுடைய மேஜிக் மவுஸ் வந்து இதை விட ரொம்ப தின்னாக இருக்கும். பட் மேலோட்டமாக அப்படி மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா அந்த ஒரு டிசைன் பட் பார்க்குறதுக்கு அது மாதிரி இருக்குது. இந்த மாதிரி நடுவில் இருந்து எல்லாம் வீடெலாம் இருக்காதுன்னு வச்சுங்களேன், பட் ஒரு லுக்கு, அதே ஒரு லுக்கு கொண்டு வந்திருக்காங்க. ஸோ உள்ளுக்குள்ளே பேட்டரி கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால தான் அந்த பேட்டரியை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு இதை புல் பண்ணால் போதும். ஓகே, இதை புல் பண்ணிவிட்டு நம்ம இதை நம்ம ஆன் பண்ணிவிடுவோம். டாங்கிளும் பார்த்தீங்கன்னா இந்த சைடில் இருக்குது. கம்ப்யூட்டர் டெஸ்க்டாப்போ எதுவாக இருந்தாலும் நீங்கள் கனெக்ட் பண்ணணும்னா நீங்கள் டாங்கிள் மூலமாக கனெக்ட் பண்ணிக்கணும். ஸோ டாங்கிள் மூலமாக கனெக்ட் பண்ணும் அப்படிங்கிறதுனால இதை வந்து மொபைல் ஃபோன்ஸ் இல்லாட்டி டேப்லெட்டில் வந்து யூஸ் பண்ணுறது சிரமம். அதுக்கு ஒரு அடாப்டர்லாம் போட்டு நம்ம யூஸ் பண்ணணும். பட் அதுக்கெலாம் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் ப்ளூடூத் மோட்ஸ் வாங்குறது பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஸோ இதை ஆன் ஆஃப் பண்ணுறதுக்கு என் சைடில் பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஆன் பண்ணி நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதோட டிசைன் பார்த்திங்க அப்படின்னா கைக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ அதே நேரத்தில் ட்ராவல் பண்ணுறப்பையும் ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது அப்படிங்கிறக்காக இதை கொடுத்துருக்காங்க. லைட் வெயிட்டாக இருக்குது. இந்த சைட்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த பட்டன் இதுதான் நம்ம பட்டனை ப்ரெஸ் பண்ணுவோம். ஸோ அதுக்காக ஒரு கேப் இருக்குது. அந்த கேப்பில் ரெட் கலர் ஆக்சென்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ மேட்சிங் பார்த்திங்க அப்படின்னா இந்த கலர்னுடைய தீம் டாங்கிள் கனெக்ட் பண்ணிவிட்டு இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். பட் எர்கனாமிக்ஸ் படி பார்த்திங்க அப்படின்னா நம்ம கையை இங்கே வைக்கிறப்போ ஃபுல் கையும் அந்த கம்ப்ளீட் கர்வுக்கான கம்ஃபர்ட் எனக்கு கொடுக்கல. காரணம்னு பார்த்திங்கன்னா நான் யூஸ் பண்ணக்கூடிய மவுஸ் வந்து MX Master 3S. ஸோ அது வந்து என்னுடைய பாமுக்கு வந்து ஒரு ஃபுல் சப்போர்ட் கொடுக்கும், முக்கியமாக இந்த இடத்துல இந்த பள்ளத்துக்கான சப்போர்ட் கொடுக்கும். ஸோ இந்த மவுஸை நான் யூஸ் பண்ணிவிட்டு இதை நான் யூஸ் பண்ணுறதுக்கு எனக்கு இது ரொம்ப கொஞ்சம் சிறுசாக இருக்கிற மாதிரி தெரியுது. இந்த கர்வ் கொஞ்சம் கைக்கு சப்போர்ட் எக்ஸ்ட்ரா தேவைப்படுதுன்னு எனக்கு தோணுது. பட் இது யூஸ் பண்ணாதவங்களுக்கு இதை யூஸ் பண்ணாங்க அப்படின்னா அந்த டிஃப்ரென்ஸ் ரொம்ப தெரியாது. எல்லாமே பழக்கம் தான் வச்சுங்களேன். ஸோ என்னுடைய பழக்கத்துக்கு இது கொஞ்சம் சிறுசாக தெரியுது. பட் இதை நீங்கள் யூஸ் பண்ண இது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ கைக்கு ரொம்ப பெயின் இருக்காது. இதோட டிபிஐ சேஞ்ச் பண்ணுறதுக்கு வீலையும் இந்த ரைட் கிளிக்கையும் நம்ம சேர்த்து ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னா டிபிஐ ஆட்டோமேட்டிக்காக சேஞ்ச் ஆகிக்கும். ஸோ நான் இந்த மவுஸை நான் செக் பண்ணி பார்த்தப்போ எனக்கு இந்த மவுஸினுடைய ஸ்பீடு நல்லா இருக்குது. அதாவது 650 ரூபா அப்படிங்கிறப்போ இதோடைய ரெஸ்பான்சிவ்னஸ் பார்த்தீங்கன்னா அந்த விலைக்கு கூடவே இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. ஸோ ஆனால் ஒரு சின்ன ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இது ரொம்ப ஒரு ஸ்மாலான ஒரு சின்ன மவுஸ் அப்படிங்கிறதுனால சில பேருக்கு ரொம்ப நேரம் யூஸ் பண்ணுறப்போ கை வந்து அப்படி மேலே அப்படி மடக்கி வச்சுருக்காங்க அப்படின்னா பாம்ஸில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ரெஷர் உங்களுக்கு தெரியும், வலி வர ஆரம்பிக்கலாம். பட் ட்ராவல் பண்ணுறவங்களுக்கு முக்கியமாக இந்த மவுஸ் ஒரு சூப்பரான கம்பெனியாக இருக்கும். பேட்டரி லைஃப் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு தடவை ஒரு AA பேட்டரி வாங்கி போட்டால் போதும், கிட்டத்தட்ட ஒரு வருஷத்துக்கு மேலே வரும் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த விதத்தில் நம்ம பேட்டரியை பற்றி எந்த விதமான கவலையும் பட தேவையில்லை. தாராளமாக நீங்கள் நம்பிக்கையாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். மவுஸினுடைய கிளிக்கிங் சவுண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத ஒரு சாம்பிள் பாருங்கள்.
இது பட்டன்ஸ் உடைய கிளிக்கிங் சவுண்ட். ஸ்க்ரோல் வீலோடைய சவுண்ட் ரொம்ப மினிமலாக இருக்குது. ஸ்க்ரோல் வீலை ப்ரெஸ் பண்ணக்கூடிய பட்டனுடைய சவுண்டும் பார்த்தீங்கன்னா மினிமலாக தான் இருக்குது. மற்ற எந்த பட்டன்ஸும் கிடையாது. உங்கள் யூஸ் பண்ணுறப்போ லைட் வெயிட் இருக்கிறதுனால நல்லா ஈஸியாக ஃபாஸ்ட்டாக இருக்குது. பட் இது வந்து ஒரு கேமிங் மவுஸ் கிடையாது. ஸோ அந்த விதத்துக்கான ரெஸ்பான்சிவ்னஸ் இருக்கும் நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் நார்மலாக ஒரு ஆஃபீஸ் ஒர்க்குக்கு ஒரு ப்ரொடக்டிவிட்டி ஒர்க்குக்கு இந்த மவுஸினுடைய ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்திங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும். இந்த ஏசஸ்னுடைய மவுஸ் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வாங்குறதுக்கான லிங்க் வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி செக் பண்ணி பாருங்கள். இந்த பதிவு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்க. அடுத்த ஒரு பதிவில் உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பர் கிரிதர். வாழ்க தமிழ், வளர்க்க பாரதம். நன்றி, வணக்கம்.